இளம்பெண் தொழிலதிபருடன் தகாத உறவு. டி இமான் மனைவியை பிரிந்தது ஏ. தனது 15 வயது முதல் திரையுலகில் இசை பணியை தொடங்கியவர் டி இமான். சீரியல்கள் மற்றும் விளம்பர படங்களுக்கு இமான் இசை அமைத்து வந்தார். காதலே சுவாசம் எனும் திரைப்படம் மூலம் தனது 18 வயதில் இமான் அறிமுகமானார். அந்த படத்தின் பாடல்கள் பேசப்பட்ட நிலையில் கடந்த 2002 ஆண்டு தமிழன் திரைப்படம் பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. நடிகர் விஜய் கதாநாயகனாக நடித்த இந்த படத்தின் பாடல்கள் பெரிதும் பேசப்பட்டன. இதனை அடுத்து பல்வேறு ஹிட் பாடல்களை கொடுத்த இமான் அஜித்தின் வேதாளம் ரஜினியின் அண்ணாத்த படங்களுக்கு இசையமைக்கும் அளவிற்கு உயர்ந்தார். தற்போது சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் எதற்கும் துணிந்தவன் எனும் படத்தில் சூர்யா நடித்து வருகிறார். இந்த படத்திற்கும் இமான் தான் இசையமைத்து வருகிறார். இந்த நிலையில் திடீரென தனது மனைவி மோனிகாவை தான் விவாகரத்து செய்துவிட்டதாக அறிவித்துள்ளார் இமான். அதுவும் கடந்த 2020 ஆண்டே மனைவி விவாகரத்து செய்திருக்கிறார் இமான். இது திரையுலகில் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் கடந்த 2013 ஆண்டு மோனிகா ரிச்சர்ட் என்பவரை இமான் திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். திரையுலகில் முன்னணி இசையமைப்பாளராக இருந்தாலும் கூட இமான் பெயர் எந்த சர்ச்சையிலும் சிக்கவில்லை. மேலும் கோடம்பாக்கத்தை பொறுத்தவரை வாரம் வாரம் சனிக்கிழமைகளில் பார்ட்டிகள் நடைபெறும். சென்னையில் உள்ள முக்கிய 5 நட்சத்திர ஹோட்டல்கள் மட்டுமல்லாமல் ஈசிஆரில் உள்ள பண்ணை வீடுகளிலும் பார்ட்டிகள் நடைபெறும். இந்த பார்ட்டிகளில் பிரபல நடிகர்கள் நடிகைகள் என திரையுலக பிரபலங்கள் ஒன்று கூடி மது அருந்தி ஆட்டம் போடுவது வழக்கம். ஆனால் திரையுலகில் முன்னணி இசையமைப்பாளராக இருந்தாலும் கூட இமான் இந்த பார்ட்டிகளில் கலந்து கொள்ள மாட்டார். அந்த அளவிற்கு மனைவி குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக வசித்து வந்தவர் இமான். ஆனால் வாரம் தவறாமல் சர்ச் செல்லும் வழக்கம் இமானுக்கு உண்டு. அந்த அளவிற்கு கடவுள் நம்பிக்கையும் இமான் கொண்டிருந்தார். இப்ப சர்ச் சென்று வந்த போதுதான் இமானுக்கு அறிமுகமாகியுள்ளார் அந்த இளம் பெண் தொழில் அதிபர். முதலில் குடும்பம் சகிதமாகவே இமான் சர்ச்சுக்கு சென்று வந்துள்ளார். அப்போது அறிமுகமான அந்த இளம் பெண் தொழில் அதிபர் முதலில் இமான் மனைவி மற்றும் குழந்தைகளுடனும் நல்ல விதமாகவே பழகி வந்தார். ஆனால் நாளடைவில் அந்த இளம் பெண் தொழில் அதிபர் இமானுடன் நெருக்கமாகி உள்ளார். இந்த நெருக்கம் நாளடைவில் தகாத உறவாக மாறியுள்ளது. இதனை அடுத்து அந்த பெண் தொழில் அதிபருடனான நட்பை துண்டிக்குமாறு இமானை மனைவி மோனிகா வலியுறுத்தியதாக சொல்லுகிறார்கள். இதன் காரணமாக இருவருக்கும் இடையே அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. ஆனாலும் கூட இமான் அந்த பெண் தொழில் அதிபர் இடையிலான நெருக்கம் குறையவில்லை. ஒரு கட்டத்தில் இந்த உறவு ஆழமான காதலாகி உள்ளது. இதனை அடுத்து மனைவியை பிரிந்த இமான் அந்த இளம்பெண் தொழில் அதிபருடன் லிவிங் டுகெதராக வாழ ஆரம்பித்துள்ளார். கணவனை திருத்த முடியாது என தெரிந்து கொண்ட மோனிகா செட்டில்மெண்ட்டுடன் விவாகரத்திற்கு சம்மதித்ததாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து தனது மனைவி மோனிகாவிற்கு பணம் சொத்துக்களை கொடுத்து செட்டில்மெண்ட் செய்த இமான் கடந்த ஆண்டே விவாகரத்தும் செய்து கொண்டார். அத்தோடு அதனை அவர் ரகசியமாகவும் வைத்திருந்தார். இந்த நிலையில் ஓராண்டு கழித்து திடீரென தனது விவாகரத்தை அறிவித்துள்ளார் இமான். இதற்கு காரணம் விரைவில் இமான் மறுமணம் செய்ய உள்ளதுதான் என்கிறார்கள். அதாவது இமான் விரைவில் அந்த இளம்பெண் தொழில் அதிபரை இரண்டாவது மனைவியாக்கி கொள்ள உள்ளார். அதற்காகவே கடந்த ஆண்டு மனைவியை விவாகரத்து செய்துள்ளார். திருமண தேதியை அறிவிக்கும் முன்னதாக முதல் மனைவியுடனான விவாகரத்தை அறிவித்துள்ளார். அந்த வகையில் புத்தாண்டு பிறந்த பிறகு இரண்டாவது மனைவிக்கு கணவர் ஆகிறார் இமான். ஆனால் இந்த தகவல் இமான் ரசிகர்களை கவலை அடைய வைத்துள்ளது. அன்பான மனைவி அழகான குழந்தைகள் என இருக்கும் இமானுக்கு ஏன் இந்த வேலை என்று அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சிம்புவுடன் ரகசிய நைட் பார்ட்டி ட்ராக் மாறிய நயன்தாரா கப் சிப் விக்னேஷ் சிவன் நடந்தது என்ன? மாநாடு திரைப்படத்தின் மூலம் மிரட்டலான கம்பேக் கொடுத்த சிம்புவை சுற்றி மறுபடியும் சர்ச்சைகள் ரக்கை கட்டி பறக்க ஆரம்பித்துள்ளன. 2022 புத்தாண்டு பிறந்தால் சிம்பு கதாநாயகனாக அறிமுகமாகி 20 வருடங்கள் நிறைவடைகின்றன. காதல் அழிவதில்லை திரைப்படத்தின் மூலம் அறிமுகமான சிம்பு கொடுத்தது 1-2 ஹிட் படங்கள் மட்டுமே. ஆனால் அவருக்கு என்று தனி ரசிகர்கள் கூட்டம் உருவானது. ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் சிம்பு செய்த சில வேலைகள் அவரை கிட்டத்தட்ட ஃபீல்ட் அவுட் ஆக்கியது. மேலும் படப்பிடிப்புகளுக்கு தாமதமாக வருவது, உடன் நடிக்கும் நடிகைகளை காதல் என்கிற பெயரில் தவறாக பயன்படுத்துவது என சிம்பு சிக்காத சர்ச்சைகளே இல்லை. இவை எல்லாவற்றையும் விட சிம்புவை நம்பி பணம் போட்ட தயாரிப்பாளர்கள் அனைவருமே கிட்டத்தட்ட நடுத்தருவிற்கு வந்தது அவரை திரையுலகை தாண்டிய ஒரு வில்லனாக மாற்றியது. ஆனாலும் விடாமல் போராடிய சிம்பு நடிகை நயன்தாராவை தீவிரமாக காதலித்தார்.
நயன்தாராவும் சிம்பு மீது தீரா காதலில் இருந்தார். இந்த காதல் ஜோடி எப்படியும் கணவன் மனைவியாகி விடுவார்கள் என்றே பேச்சுக்கள் அடிபட்டன. இந்த நிலையில்தான் நயன்தாரா சிம்பு நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்கள் அப்போதே இணையதளங்களில் வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. சிம்பு நடிப்பில் அப்போது வெளியாக இருந்த ஒரு படத்தின் நெகட்டிவ் ப்ரமோஷனுக்காக அந்த புகைப்படம் வெளியானது. இது நயன்தாராவை கடும் கோபமடைய செய்தது. படத்தின் ப்ரமோஷனுக்காக தன்னுடைய அந்தரங்க புகைப்படங்களை சிம்பு பயன்படுத்தியதை அவரால் ஏற்கவே முடியவில்லை. இதனை அடுத்து சிம்புவுடன் பிரேக்கப் செய்த நயன்தாரா பிரபுதேவாவுக்கு தாலி கட்டாத மனைவியானார். சிம்புவும் விட்டால் போதும் என்று அடுத்ததாக ஹன்சிகா மோத்வானியை பிடித்துக் கொண்டார். இப்படி இருவரும் பிரிந்து சென்றாலும் கூட இருவருக்கும் இடையே ஒரு நெருக்கம் எப்போதும் இருந்து கொண்டே இருந்துள்ளது. நண்பர்கள் மத்தியில் பேசும்போது சிம்பு எப்போதுமே நயன்தாராவை விட்டுக் கொடுத்தது இல்லை என்கிறார்கள். தற்போது வரை அவர் திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பதற்கு காரணமே நயன்தாரா மீதான காதல்தான் என்றும் கூறுகிறார்கள். நயன்தாராவை தவிர வேறு யாரையும் மனைவியாக சிம்புவால் நினைத்து பார்க்க கூட முடியவில்லையாம். இதேபோல் நயன்தாராவும் கூட சிம்புவுக்கு பிறகு பிரபுதேவா, விக்னேஷ், சிவன் என காதலர்களை மாற்றிக்கொண்டாலும் சிம்புவை புகழ்வதை நிறுத்தியது இல்லை என்கிறார்கள். பொது விழாக்கள், பேட்டிகளில் சிம்பு பற்றி அவர் பாசிட்டிவாக பேசவில்லை என்றாலும் தனக்கு நெருக்கமான அந்தரங்க நண்பர்களுடன் பேசும்போது சிம்பு சிம்புதான் என்று கூற நயன்தாரா தவறியதே இல்லையாம். இந்த அளவிற்கு இருவரும் ஒருவர் மீது ஒருவர் ஈர்ப்புடன் இருந்ததன் விளைவுதான் இது நம்ம ஆளு திரைப்படம் என்கிறார்கள். இருவரும் பிரேக்கப் ஆகி வேறு வேறு பாதையில் சென்ற போதும் கூட சிம்புவுடன் இது நம்ம ஆளு திரைப்படத்தில் நடித்திருந்தார் நயன்தாரா. அப்போது நயன்தாரா விக்னேஷ் சிவனுடன் லிவிங் டுகெதரில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. அதாவது இது நம்ம ஆளு திரைப்படத்தில் நயன்தாரா நடிக்க காரணம் சிம்பு மீதான ஈர்ப்புதான் என்று அப்போதே பரபரப்பாக பேசப்பட்டது. பிரபல சினிமா பத்திரிகையாளர் பைல்வான் ரங்கநாதன் கூட நயன்தாரா எத்தனை பேரை காதலித்திருந்தாலும் அவரது ஃபேவரேட் சிம்புதான் என்றும் இப்போதும் கூட சிம்புவுடன் நயன்தாரா தொடர்பில் தான் இருக்கிறார் என்றும் வெளிப்படையாகவே கூறியிருக்கிறார். இந்த நிலையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு சிம்பு நடிப்பில் வெளியாகி ஹிட் ஆன மாநாடு படம்தான் தற்போது கோலிவுட்டின் பரப்பர டாக். மேலும் சிம்புவும் கூட மாநாடு வெற்றியை உற்சாகமாக கொண்டாடி வருகிறார். தனது நண்பர்களுக்கு செம ட்ரீட் கொடுத்து அசத்திய கையோடு நயன்தாராவுக்கு செமத்தியான ட்ரீட் சிம்பு கொடுத்ததாக சொல்லுகிறார்கள். இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக ஈசிஆரில் உள்ள பிரம்மாண்ட பண்ணை வீட்டில் நயன்தாராவிற்கு என்று ஸ்பெஷல் ட்ரீட்டை சிம்பு ஏற்பாடு செய்ததாகவும் கூறுகிறார்கள். இந்த ட்ரீட்டிற்கு காதலன் விக்னேஷ் சிவன் இல்லாமல் நயன்தாரா சென்று வந்ததாகவும் சொல்லுகிறார்கள். அதே சமயம் சிம்பு நயன்தாரா ரகசிய நைட் பார்ட்டி குறித்து விக்னேஷ் சிவனுக்கு தெரியும் என்றும் ஆனால் அதை ஃப்ரெண்ட்லி பார்ட்டியாக எடுத்துக்கொண்டு அவர் கப் சிப் ஆகிவிட்டதாக கூறுகிறார்கள். எனக்கான கார்த்தி இவன்தான். காதலை பப்ளிக்காக வெளிப்படுத்திய பிரியா பவானி. ஆனால் இந்த வருடம் மட்டும் பிரியா பவானியின் மூன்று படங்கள் வெளியாகியுள்ளன. பிரியா பவானி தற்போது வரை மூன்று படங்கள் முடிக்கப்பட்டு ரிலீஸிற்கும் தயாராக உள்ளன. இது தவிர ஆறு படங்களில் பிரியா பவானி ஹீரோயினாக நடித்து வருகிறார். மேலும் தமிழ் மற்றும் தெலுங்கில் தலா ஒரு படத்தில் நடிக்க பிரியா பவானி சங்கர் ஒப்பந்தமும் செய்யப்பட்டுள்ளார். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் பிரியா பவானி தான் தற்போது தமிழ் திரையுலகில் அதிக படங்களில் நாயகியாக நடித்து வரும் நடிகை. இத்தனைக்கும் கடந்த 2017 தான் பிரியா பவானி சங்கர் நாயகியாகவே திரையுலகில் அறிமுகமானார். ஆனால் 4 ஆண்டிற்குள் ஒரே நேரத்தில் 11 படங்களில் நடிக்கும் அளவிற்கு பிஸியாக இருக்கிறார் பிரியா. எப்படி பிரியா பவானி இப்படி பிஸியான நடிகையாக மாறினார் என்றால் அதற்கு காரணம் திரையுலகில் நெளிவு சொளிவுகளை சரியாக அவர் கற்றுக்கொண்டதுதான் என்று சொல்கிறார்கள். அதாவது தற்போது கமல் என்னும் சீனியர் நடிக்கும் படத்திலும் பிரியா நடித்து வருகிறார். இதேபோல் தனுஷ், சிம்பு போன்ற முன்னணி நடிகர்கள் படத்திலும் பிரியா ஒப்பந்தமாகியுள்ளார். மேலும் இளம் நடிகர் அதர்வாவின் குருதி ஆட்டம் படத்திலும் பிரியா தான் ஹீரோயின். இப்படி சீனியர் முதல் ஜூனியர் வரை அனைவர் படத்திலும் நாயகியாகியுள்ள பிரியா சம்பள விஷயத்தில் கரார் இல்லை என்று சொல்கிறார்கள். இதனால்தான் தயாரிப்பாளர்கள் பிரியாவை ஒப்பந்தம் செய்ய தயங்குவதில்லையாம். இதேபோல் படப்பிடிப்பு தளத்திலும் பிரியாவிடம் தேவையற்ற பந்தா கிடையாதாம். கேரவனில் இந்த வசதி வேண்டும், அந்த வசதி வேண்டுமென்றும் அடப்பிடிப்பது இல்லையாம். மேலும் தன்னுடன் மேக்கப் ஆர்டிஸ்ட், ஹேர் ஸ்டைலிஸ்ட், உதவியாளர் என பெரும் கூட்டத்தையும் பிரியா அழைத்து வருவதில்லையாம். இப்படி ஷூட்டிங் ஸ்பாட்டில் நல்ல பெண்ணாக இருப்பதால் தான் பிரியாவிற்கு வாய்ப்புகள் குவிவதாக ஒரு பக்கம் கூறினாலும் கூட படத்தின் இயக்குனர், தயாரிப்பாளர், ஹீரோ என அனைவருடனான நல்ல நெருக்கத்தை ஏற்படுத்த பிரியா தயங்குவதில்லையாம்.
இதனால்தான் சீனியர் முதல் ஜூனியர் வரை ஹீரோக்கள் பிரியாவை எங்களுக்கு ஜோடியாக போடுங்கள் என்று அடப்பிடிக்கிறார்களாம். அத்தோடு பட விழாக்களுக்கும் தவறாமல் பிரியா வந்து விடுவதாகவும், படத்தின் ப்ரொமோஷனுக்கும் எந்த காசும் வாங்காமல் இலவசமாகவே வந்து சிறப்பித்து செல்வதாகவும் பிரியாவிற்கு சர்டிபிகேட் கொடுக்கிறார்களாம். இவை எல்லாவற்றையும் விட மிக முக்கியமாக தனது காதலரை பிரியா கலற்றிவிட்டதுதான் அவர் கரியர் ராக்கெட் வேகத்தில் உயர பிரதான காரணமாம். ஆம், காதலில் இருந்தவரை படங்களை ஒப்பந்தம் செய்வதற்கு முன்பு அவருடன் பேச வேண்டிய கட்டாயம் இருந்ததாம். இதனால் சில பட வாய்ப்புகளையும் அவர் இழந்தாராம். இந்த நிலையில்தான் சுதாரித்து கொண்டு காதலருக்கு டாட்டா சொல்லிவிட்டு சினிமாவில் வாய்ப்புகளை கச்சிதமாக பிடித்து கொள்ள ஆரம்பித்தாராம். அத்தோடு பட விழாக்களுக்கு வரும்போது ஹீரோவுடன் நெருக்கமாக போஸ் கொடுப்பது, அருகே அமர்ந்து சிரித்து பேசுவது, மேடையில் ஹீரோவை ஆஹா ஓஹோ என புகழ்வது என தொழில் தெரிந்த நடிகையாகிவிட்டாராம். இப்படி காதலரை பிரிந்த பிரியா இளம் ஹீரோ ஹரிஷ் கல்யாணுடன் காதல் வயப்பட்டதாக செய்திகள் பரவின. இது ஓ மணப்பெண்ணை படத்தின் ப்ரொமோஷனுக்காக செட்டப் என்று பிறகுதான் கோடம்பாக்க சினிமா பத்திரிகையாளர்களுக்கே தெரிய வந்ததாம். அந்த வகையில் தற்போதும் சிங்கிளாக சுற்றி வரும் பிரியா திடீரென தனது ட்விட்டர் பக்கத்தில் இவன்தான் என் கார்த்திக் என்று கூறி ரெட் ஹாட் எமோஜியுடன் ரொமான்டிக் மெசேஜ் ஒன்றை போட்டுள்ளார். அந்த கார்த்திக் வேறு யாரும் இல்லை, ஓ மணப்பெண்ணை படத்தின் இயக்குனர்தான் அந்த கார்த்தியாம். அதாவது கார்த்திக்கு பிறந்த நாள் என்று ஒரு ட்விட்டை போட்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார் பிரியா. அது வழக்கமான வாழ்த்தாக இல்லாமல் ஸ்பெஷல் வாழ்த்தாக இருக்கும்படி பார்த்து கொண்டிருக்கிறார். எப்படி என்றால், நம் எல்லார் வாழ்விலும் ஒரு கார்த்திக் தேவையாம். அப்படி பிரியா பவானி வாழ்வில் கிடைத்துள்ள கார்த்தி தான் இந்த புகைப்படத்தில் இருப்பவராம். அத்தோடு அந்த கார்த்தியை தான் பிரியா பவானி முழுவதுமாக நம்பவும் செய்கிறாராம். மேலும் இப்போது இருப்பது போல் எப்போதும் ஜென்யூனாகவும் சிறந்த மனிதராகவும் இருக்க வேண்டும் என்று ரெட் ஹாட்டுடன் வாழ்த்தியுள்ளார் பிரியா. இதன் மூலமாக கார்த்தி மீது பிரியா காதலை வெளிப்படுத்தி இருப்பது போல தெரிகிறது. ஆனால் உண்மையில் கார்த்தியின் அடுத்த படத்திற்கான ஹீரோயின் சான்ஸ் பிரியாவை தேடி வரவே இப்படி ஒரு ட்விட் என்கிறார்கள். இப்படிதான் ரொமான்டிக் மெசேஜ்கள் மூலமாக பிரியா பட வாய்ப்புகளை குவித்து வருகிறார் என்கிறது கோலிவுட் குருவி. மற்றபடி யாருடனும் சீரியஸான காதல் ரிலேஷன்ஷிப்பில் இல்லையாம் பிரியா. செய்திகளை சுடுசிடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த செய்தியை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள்.